தற்போது நாம் இறையாணிகள் அணைச்சீட்டு என்கின்ற வொரண்டை பற்றி பார்ப்போம். இந்த வொரண்டானது அரசு அலுவலர்களுக்கு 3 முறை சென்று வருவதற்கு அல்லது 6 முறை அதை ஒரே செல்வதற்காக மட்டும் பயன்படுத்த முடியும். ஓய்வூதியக்காரர்களுக்கு 2 சோடி வழங்கப்படும். 2 முறை சென்று வருவதற்கு அல்லது 4 முறை செல்வதற்காக பயன்படுத்த முடியும். இந்த வொரண்டில் 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது டிபார்ட்மெண்ட் கோட் அலுவலக இலக்கம். இது கட்டாயமாக ஃப்ராங்குகளில் அச்சடிக்கப்பட்டிருக்க வேண்டும். கையில் எழுதப்பட்டது செல்லுபடியாகாது. இது 4 இலக்கங்களை கொண்டு ஸ்ட்ரோக் 1 அல்லது 2 என்று எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் வெவ்வேறு இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக 6வது இலக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அலுவலகரின் உத்தியோக முத்திரை. அலுவலரின் பெயர் தாங்கிய பதவி தாங்கிய உத்தியோக முத்திரை கட்டாயமாக அச்சரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததாக 2வது 3வது From to என குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்கிருந்து எங்கு பயணம் செய்த என்று குறிப்பிடப்பட வேண்டும். 4வது பயணம் செய்யும் திகதி குறிப்பிடப்பட வேண்டும். 4வது குறிப்பிடப்பட்டுள்ள பயணம் செய்யும் திகதியிலிருந்து 14 நாட்கள் முன்னதாகவும் அல்லது பின்னதாகவும் பயணம் செய்ய முடியும். அடுத்ததாக 5வது குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனை பேர் பயணம் செய்வது என்பது, பெரியவர்கள் எத்தனை பேர், சிறியவர்கள் எத்தனை பேர் என்பதை குறிப்பிடப்படுது. இவை கட்டாயம் எழுத்தில் எழுதப்பட வேண்டும். ஆங்கிலத்திலோ தமிழிலோ எழுத்தில் இலக்கத்தில் எழுதக்கூடாது. அடுத்ததாக பெரியவர்கள் சிறியவர்கள், உதாரணமாக பெரியவர்கள் 3 பேர், சிறியவர்கள் 2 பேர் எனில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில் 5 என்று தான் வர வேண்டும். 4 என்று வரக்கூடாது. அதனை ஆணைச்சீட்டு எழுதுவதற்கு கவனிக்க வேண்டும். அடுத்ததாக உத்தியோகத்தரது கையெழுத்து இருக்க வேண்டும். 7வதாக இஷ்யூவிங் டேட் எனப்படும் விநியோகித்த திகதி, ஆணைச்சீட்டை விநியோகித்த திகதி. இங்கு 7வதில் குறிக்கப்பட்டுள்ள விநியோகித்த திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு உட்பட்டதாக 4வதில் குறிப்பிடப்பட்டுள்ள பயணம் செய்யும் திகதி அமைய வேண்டும். அவ்வாறு இல்லாவுடன் இந்த வொரண்ட் நிராகரிக்கப்பட்ட வொரண்டாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக 4வதின் கீழ் உள்ள வெள்ளையாக காட்டப்பட்டுள்ள இங்கு பயணம் செய்வர்களின் பெயர்கள் விவரங்கள் எழுதப்பட வேண்டும். இதில் உத்தியோகத்தர் மனைவி ஆகியோரது பெயர்கள் குறிப்பிடும்போது அவர்களது ஆண் பெண் என்பது குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. அவர்களது வயதும் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. அடுத்ததாக உத்தியோகத்தின் பிள்ளைகளின் பெயர்கள் குறிப்பிடப்படும்போது அவர்கள் ஆண்களா பெண்களா என்பது குறிப்பிடப்பட வேண்டும். அத்துடன் அவர்களது வயதும் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்ததாக பயணம் செய்யும் உத்தியோகங்களின் வீரங்கள் முடிந்தவுடன் அந்த கோட்டை இதில் காவிட்டப்பட்டுள்ள மாது வெட்டிவிட வேண்டும். மேலதிகமாக பெயர்களை எழுத முயற்சிக்காத வண்ணம் வெட்டிவிட வேண்டும். மேலும் இந்த ஆணைச்சீட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பின் அந்த மாற்றங்கள் செய்த இடத்துக்கு அருகில் அதை விநியோகித்த உத்தியோகத்து தனது முழு கையொப்பத்தையும் இட்டு அதற்குரிய உத்தியோக இலச்சினையையும் ஃப்ராங்கையும் அதில் இட்டிருக்க வேண்டும். அல்லாதுபடியின் அந்த ஆணைச்சீட்டு செல்லுபடியற்றதாகும். ஆணைச்சீட்டின் பிற்பகுதியில் காட்டப்பட்டுள்ள நிபந்தனைகள் தற்போது மாற்றப்பட்டுள்ள காரணங்களினால் பின்னால் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் தற்போது மாற்றங்களுக்கு உள்ளாகப்பட்டுள்ளது. ஆகவே புதிய நடைமுறையின் கீழ் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்டிருப்பின் ஆணைச்சீட்டுகளில் உத்தியோகத்தது முதல் எழுத்துக்கள் உடனுடைய கையெழுத்து செல்லுபடியாகாது. உத்தியோகத்து முழு கையெழுத்தையும் விட்டு அவரது உத்தியோக இலச்சினை கீழே 6 காட்டப்பட்டுள்ள இலச்சினை அந்த இடத்தில் பதிக்க வேண்டும். இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை கவனிப்பதன் மூலம் அரசு அலுவலர்கள் உயர்ந்த நிலையங்களுக்கு சென்று ஆணைச்சீட்டை பெறுவதற்கு இலக்குவாக அமையும். ஆணைச்சீட்டுகள் ஏதாவது பிழை இருப்பின் அவற்றை நாம் குறிப்பிட்டமாறு திருத்தி அமைப்பதன் மூலம் ஆணைச்சீட்டுகளின் மூலம் உயர்ந்த பயணச்சீட்டுகளை பெற முடியும். இல்லாது பிழைகள் ஏற்படும் இடத்தில் உங்களுக்கு போயிருந்த நிலையங்களில் இந்த ஆணைச்சீட்டுகளுக்கு போயிருந்த பயணச்சீட்டுகள் வழங்கப்பட மாட்டாது. மேலதிகமாக
ஏதாவது கேள்விகள் இருப்பின் கொமெண்டில் கேள்விகளை பதிவு செய்து உங்களுக்கு தேவையான பதில்களை பெற்றுக்கொள்ளவும். நன்றி.